Hello friends, in this video, we will talk about how easy, simple, and tasty it is. If you look at this, it is a very simple method. Kerala side follow a method. That is why I am going to tell you. In this dish, we will take a little bit of a dish. Clean and clean it. கலரிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா இந்த கையெல்லாம் பிச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீட் நீட்டமா கட் பண்ணி அதையும் நண்டுக்கு மேல சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு ரெண்டுல இருந்து மூணு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் 1 spoon, manjathool, karathukku theviyana alavu molagathool, 2 spoon, mallithool, pepper powder, naa oru 2 spoon alavukku seithikiren, ena indha pepper seikkumbodhu nandoda flavor namakku rombave nalla irukum, theviyana alavu uppa thoovikkalam இந்த டிஷ் பண்றதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன் பாத்தீங்கன்னா நண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைச்சோம் அப்படினா நண்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கடைசியா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் அவ்வளவுதாங்க நல்லா கிளறினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தை மூடி ஒரு 10 நிமிஷம் இத வந்து நல்லா வேக விட்டுறலாம் பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த இந்த ஐட்டம்ஸோட இந்த நண்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துச்சு அப்படினாலே இதோட फ्लेவர் ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இந்த ஒரு பாத்திரத்தை மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம இத அப்படியே விட்டுறலாம் பாருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்து நண்டும் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி உப்பெல்லாம் சரி பார்த்து மறுபடியும் இத பாத்திரத்தால மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம் ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான நண்டு பிரட்டல் ரெடி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க